நல்ல ஒரு வாழை இலைய வாட்டி எடுத்துக்கலாங்க. வாட்டி அந்த வாழை இலையில ஆல்ரெடி நம் தம் போட்டு வச்சிருக்க லெகோர்ன் நாட்டுக்கோழி பிரியாணியை நம்ம வாட்டி எடுத்து அந்த வாழை இலையில வச்சு இந்த மாதிரி மடிச்சு ஒரு அரை மணி நேரம் தம் போட்டுடலாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு பேரே மாறிடுச்சுங்க, பொதி பிரியாணி. இந்த பிரியாணிக்கு உண்மையாலுமே ஒரு வேற டேஸ்ட் இருக்குங்க. இந்த வாழை இலையை திறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதோட மனம் நல்லா எனக்கு மூக்கில் அடிச்சுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரியாணியோட ஸ்மெல்லும் டெய்லியுமே கிடைக்கக்கூடிய இந்த நாட்டுக்கோழி லெகோர்ன் பிரியாணி நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி ஒரு டேஸ்ட். அதுக்கப்புறமா அந்த நாட்டுக்கோழி காலை இந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல அப்படியே கடிச்சு இழுத்துங்க. அந்த மசாலாவும் அந்த நாட்டுக்கோழி லெகோர்ன் சிக்கனும் சும்மா வேற லெவல் டேஸ்ட். கறி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொழுப்போடு யூஸ் பண்ணா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இவங்க வந்து அந்த கொழுப்பான கறியோட தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நாட்டுக்கோழிக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன ஹார்ட்னஸ் இருந்ததுங்க. எல்லா கடையிலையும் தர மாதிரி பாயாசம் ரைத்தா அதெல்லாம் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பழம் கொடுத்தாங்க. நீங்களும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணுனா நம்ம சார்ஜா ரோலா இருக்கக்கூடிய ஸ்பாட் கிரில் ரெஸ்டாரண்ட்.